பார்த்து தேவன் இப்படி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதோ நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன் என்று சொல்றார். கேடகமாயிருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கேடகமாயிருக்கிறேன்னு சொன்னா நீ எப்பொழுதும் போர்க்களத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நிறைய ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ரிஸ்க் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் சுவாமி. இந்த திவ்ய காட்சிகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தலும் எங்களை ஆசீர்வதித்தலும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் திருமறையின் காட்சியாக இன்றைக்கு ரெண்டு ராஜாக்கள் 11:21 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 11:21 அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இருந்து போனதை கண்டபோது எலும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினார். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேப்பால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலிகளுக்கு தெரியாமல் பள்ளியறையில் ஒழித்து வைத்தார்கள். இவனோடு கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யம் பாரம் பண்ணினாள். 7 வருஷத்திலே யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வர சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்து கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் 1/3 ராஜாவின் அரண்மனை காவல் காக்க வேண்டும். 1/3 சூர் என்னும் வாசலிலும் 1/3 காவலின் பிறகு இருக்கிற வாசலிலும் இருந்து ஆலய காவலை பத்திரமாய் காக்க வேண்டும். இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2/2 ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். வரிசைகளுக்குள் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்பட கடவன். ராஜா வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் நீங்கள் அவரோடு இருங்கள் என்றான். ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடி எல்லாம் 100 பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாட்களின் முறைப்படி வருகிறவர்களும் முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஆசாரியனாகிய யோய்தாவின் இடத்தில் வந்தார்கள். ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான். காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதன் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தார். இப்படியே அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள். ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையில் நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஆசாரணியாகிய யோய்தா இராணுவ தலைவனாகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு, இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால வெட்டி போடுங்கள் என்றார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை
அவளை கொல்லலாகாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவருடைய ஒருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் வழிபிடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாரியாகிய மாத்தானை பலியிடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான். 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜ அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியலையோ ராஜாவின் அரண்மனையின் அண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாக இருந்தான். நாம் இந்த பகுதியிலே காண்கின்ற விஷயம் எப்படி தேவன் மனிதர்களை உபயோகப்படுத்தி தீமையை அகற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகம் முழுவதும் தீமையால் நிறைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் தீமையால் நிறைந்திருக்கிறது, ஆனால் தேவ மனிதர்கள் தீமைக்கு விரோதமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை. 2வது உலக போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஹிட்லர் உடைய அராஜகம் கோடிக்கணக்கான யூத ஜனங்களை அவன் கொண்டு போட அவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது எத்தனையோ மனிதர்கள், அதாவது ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசிகள் கூட இந்த தவறான காரியத்திற்கு அவர்கள் எந்த விதத்திலும் கூக்குரல் எழுப்பவில்லை, அதை எதிர்த்து கேட்கவும் இல்லை. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நீதிக்கு விரோதமாய் அநீதி வளர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த அநீதியை எதிர்க்கும்படியான வாய்ப்புகள், அதாவது வார்த்தைகள் இல்லாத போது தேவன் அநீதியை ஆள அனுப்புகிறார், அப்படிதான் ஆள அனுமதிக்கிறார். அத்தாலியல் வந்து ஒரு தீய சக்தி, அவள் ஆகாபின் குமாரத்தி. அவள் வந்து, நான் ஏற்கனவே சொன்னேன், சில யூத ராஜாக்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இஸ்ரவேல் ராஜாக்களின் மேல நட்பு இருந்தது என்று பார்த்தோம். யோசபாத் அந்த நட்பின் வழியாக அந்த நட்பு இருந்ததினால அவன் வந்து ஆகாபுடைய குமாரத்தியை தன்னுடைய வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வருகிறான். யூதாவுடைய வம்சத்திலே ஆகாபுடைய சந்ததி வந்து கலந்து விடுகிறது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், பெண் எடுத்துக்கொண்டால் அந்த பெண் உள்ளே வந்து இவர்கள் பெருவாரியாக கடவுளை நேசிக்கிறவர்கள் என்று நினைத்து நம்ம கடவுளை நேசிக்கிறவங்க அந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நடக்கவில்லை. இந்த பெண்மணி அத்தாலியால் யூதா தேசத்திற்கு மருமகளாய் வந்தால் கூட அவள் வந்து அவங்க அம்மா மாதிரியே, அவங்க அம்மா எசபேல் மாதிரியே தன்னுடைய அரசியல்களை நடத்தி கொண்டு வந்தாள். தேசம் பாகால்களை பற்றி போகும்படியா, யூத தேசம், நன்றாக கவனிங்க, யூதாவின் தேசம் பாகால்களை பின்பற்றி போகும்படியாய் அவள் எல்லா காரியங்களையும் பின்புலத்திலிருந்து செய்து கொண்டிருந்தாள். அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், அத்தாலியாளுடைய மகன் ராஜாவா இருக்கிறான். அந்த ராஜா இறந்து விடுகிறான். ராஜா இறந்து விட, தன்னுடைய மகன் இறந்து விட்ட உடனே அவ என்ன செய்யறா கவனிங்க,
எல்லா ராஜவம்சத்து பிரபுக்களையும் கொன்று போடுகிறார். ஏன்னா அவளுக்கு தெரியும், தாவீதின் வம்சத்திலே அந்த வம்சத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று தாவீதுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ வேற யாரையாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கிடையாது, இஸ்ரவேல் இன்னொரு தேசம் இருக்கியா, அந்த தேசம் அப்படி கிடையாது, அவங்க யார வேணா ராஜாவா ஆக்குவாங்க. ஆனால் யூத ஜனங்களுக்கு மட்டும் தேவன் அவர்களுக்கு தாவீதின் சிங்காசனத்தை நிலைநிறுத்தியிருந்தபடியினால் தாவீதுக்கு பிறகு தாவீதினுடைய வம்சத்தின் ஆட்கள் தான் வந்து அந்த சிங்காசனத்திலே வர வேண்டும். அவளுக்கு தெரியும், அதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதை உடைத்து விட்டு தான் ஆளுகை செய்து தாவீதின் அந்த வழியை உடைத்து போட்டு வேற யாரையாவது, ஒருவேளை அவளுடைய சொந்தக்காரர்கள் யாரையாவது கொண்டு வந்து இங்க ராஜாவை ஆக்கலான்னு நினைச்சாலோ என்னும் நமக்கு தெரியாது. அவளுடைய எண்ணங்கள் பாருங்க, அவளுக்கு வந்து அவள் இந்த யூத தேசத்திற்கு அவள் மருமகளாய் வந்தால் கூட அவளுக்கு வந்து இவங்களை நம்புறது எதுவுமே அந்த நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாதது மட்டுமல்ல, இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படும் அந்த மதத்தை யூதாவிலே திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். முற்றிலும் தேசம் முழுவதும் பாகால்களை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறாள். அதுதான் வந்து ஒரு சந்தோஷம், அதுதான் ஒரு சமாதானம், அது இருந்தால்தான் தன்னுடைய ராஜ்யம் தன்னிடத்தில் இருக்கும் என்று நினைக்கிறாள். இதெல்லாம் எப்ப நடக்கிறது என்றால், இஸ்ரேவேல் ராஜ்யத்திலே எலியா வந்த பிறகு, எலிசா வந்த பிறகு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இஸ்ரேவேல் நாட்டிலே தேவன் இரண்டு பெரிய தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். ஆனால் அதே மாதிரி தீர்க்கதரிசிகள் யூதா நாட்டிலே இல்லை. ஏன் யூதா நாட்டிலே இல்லைன்னா, யூதா நாட்டில வந்து அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகவில்லை. யோசேபாத் மாதிரி அருமையான விசுவாசிகள் இருந்தார்கள். அதனால தேசம் தேவனை சார்ந்திருந்தது. ஆனால் இஸ்ரவேல் தேசம் தேவனை சாரவில்லை, தேவனுக்கு விரோதமாயிருந்தது. ஆதியாகமத்துல நாம் ஒரு காட்சியை காண்கிறோம். என்ன காண்கிறோம் என்றால், மனுஷகுமாரத்திகள் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர்களாய் இருப்பதை கண்டு தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை மனம் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், தேவகுமாரர்கள் யாரு? தேவகுமாரர்கள் என்பது வந்து ஆண்டவரை நேசித்து அவரை அறிக்கை செய்து அவருடைய வழிகளிலே நடப்பவர்கள் தேவகுமாரர். மனுஷகுமாரர் யாரு? மனுஷகுமாரர்னா அவங்க தேவனுடைய வழிகளிலே இல்லாமல் வேறு வழிகளில் நடப்பவர்கள், இந்த உலகத்தின் மனிதர்கள். அப்போ தேவகுமாரர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் உண்மையான தேவனை வழிபடுகிறவர்கள். தேவனுக்கு விரோதமாய் இருப்பவர்கள் மனுஷகுமாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ மனுஷகுமாரத்திகள் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர்களாய் தேவகுமாரர்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. இதுதான் பாவத்திற்கு வழியாய் மாறிவிடுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், சில சமயம் தேவனை நேசிக்கிற மனிதர்களுக்கு தேவனற்ற காரியத்தின் மீது மிகுந்த நட்பு உண்டாகிறது. அந்த நட்பு ஒரு பயங்கரமான பாவத்திற்கு வழி வைத்து, அதாவது தேவனற்றவர்கள் மீது நட்பு கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, தேவனற்ற மனிதர்கள் மீது அன்பு இருக்க வேண்டும், ஆனால் தோழமை இருக்கக்கூடாது. அன்பு இருக்க வேண்டும், தோழமை இருக்கக்கூடாது. ஏன் தோழமை இருக்கக்கூடாது? இருந்தால் இப்படித்தான் நடக்கும். எப்படியாவது அந்த தேவ ஜனத்தின் மத்தியிலே அந்த தேவனற்ற அந்த அரசியல் வித்து முளைத்து விருட்சியமாகி அது தேவ மனிதர்களை பழிவாங்குகிறது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இந்த பயங்கரத்திற்கு காரணம் யார்? அத்தாலியால் வந்து எல்லாரையும் கொன்று போடுகிறார் என்று வேதத்துல போட்டிருக்கு.
இவ்வளவு பயங்கரம் நடப்பதற்கு காரணம் யார்? இவ்வளவு பயங்கரம் நடப்பதற்கு காரணம், அதற்கு முக்கிய காரணம் யோசபாத் அவன் செய்த தவறு. அநேக நேரத்துல நாம கூட என்ன செய்யறோம், நாம் ரொம்ப விரிவாய் நாம் எதையும் யோசிப்பது கிடையாது. ஒரு 10 வருடத்திற்கு பிறகு என்ன நடக்கும், 20 வருடத்திற்கு பிறகு என்ன நடக்கும், 50 வருடத்திற்கு பிறகு என்ன நடக்கும், 100 வருடத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று நாம் யோசிப்பது கிடையாது. யோசேப்பு அவனுடைய எலும்புகளை தன்னுடைய ஜனங்களிடத்திலே பாதுகாக்கும்படி கட்டளையிட்டு இருந்தானாம். நான் செத்து போன பிறகு என் எலும்புகளை இங்க மாதிரி இவங்க பண்ற மாதிரி எகிப்திலே பிரமிடுகளுக்குள்ளே வச்சு விடாதீங்க, விட்டா எனக்கும் ஒரு பிரமிடு பெருசா கட்டி என்னுடைய எலும்பை இங்க வச்சிருவாங்க. என்னுடைய எலும்புகள் வந்து தேவனுடைய ஜனங்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கு போக வேண்டும். அதனால நிச்சயமாய் தேவன் உங்களை திரும்ப தான் வாக்குத்தத்தம் செய்த அந்த தேசத்திற்கு அழைத்து செல்வார். அப்போ என்னுடைய எலும்புகளை உங்களோடு எடுத்து சொல்லுங்கள். பாருங்க நம்ம நிலைமை, நம்ம எப்படி அந்த மாதிரி யோசித்திருப்போம், நம்ம என்ன யோசித்திருப்போம். இந்த அமெரிக்க தேசம் மாதிரி ஒரு எகிப்து ஒரு செழிப்பான தேசம், அதனுடைய டெக்னாலஜி பெருசா இருந்தது, இந்த உலகத்திற்கே அது தலைநகரமாக இருந்தது. அந்த தலைநகரத்திலே வாழ்ந்து பழகி விட்டான் யோசேப்பு. அவனுக்கு வந்து தேவனுடைய ஜனங்கள் தீமை செய்தார்கள், எகிப்து நன்மை செய்தது. கவனிங்க, நன்றாக கவனியுங்கள். தேவனுடைய ஜனங்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள். யாக்கோபு அவனை புரிந்து கொள்ளவில்லை, அவன் வந்து கடிந்து கொள்கிறான் என்று வேதத்துல போட்டிருக்கு. அதாவது அவன் தேவன் கொடுத்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்கிறான், யாக்கோபுக்கு அந்த தரிசனம் கோபமாயிருக்கிறது. அவனை கொலை செய்யும்படியாய் அவனை அந்த குழியிலே தள்ளிடுறாங்க, தள்ளி அடிமையாய் விற்கிறாங்க. இவ்வளவு பயங்கரமான காரியங்களை வந்து அவனுடைய சகோதரர்கள் அதாவது தேவ ஜனம் அவனுக்கு செய்கிறது. எல்லாவற்றையும் துறந்து அடிமையாய் அவன் வந்து எகிப்துக்கு வருகிறான். எகிப்திலே நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எகிப்திலையும் கெட்டவர்களை பார்க்கிறான், அவன் ஜெயிலுக்கு போறான். அந்த ஜெயிலுக்கு போன பிறகு அவனுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கிறது, மேல வருகிறான். அவனுக்கு வந்து அரசாட்சி கிடைக்கிறது. இதெல்லாம் கிடைத்த உடனே சாதாரண மனிதனாயிருந்தால், தரிசனமற்ற மனிதனாயிருந்தால் அவன் எப்படி யோசித்திருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. அவனுக்கு வந்து தேவ ஜனங்களை குறித்து கசப்பு இருந்திருக்கும். என்ன பெரிசு கடவுளை வந்து இவங்க வந்து ஒரே கடவுளை தியானமாய் இருக்கிறாங்களாம், என்னை இப்படியெல்லாம் செய்து விட்டார்கள், என்னை இவ்வளவு அநியாயமா செய்து விட்டார்கள், இவங்க என்னுடைய சகோதரர்களாகி இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது யாரு, எங்க அப்பா அதுக்கு அனுமதித்து விட்டார். தேவனை எல்லாம் முகமுகமாய் தரிசித்ததெல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் நடந்திருந்தால் இந்த மாதிரி துஷ்ட என்னுடைய சகோதரர்கள் அவருக்கு பிறந்திருப்பானேன், இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கலாம் யோசேப்பு. ஆனால் அவனுடைய தரிசனம் தவறான, அதாவது தேவனை விசுவாசிப்பதாக சொல்லிக்கொள்ளும் மனிதர்கள் விசுவாசமான வாழ்க்கையிலிருந்து தவறி நடந்தாலும், கவனிங்க, அவனை சுற்றி நிறைய பேர் இப்படி எல்லாம் பேசுவதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமா, பிலீவர்ஸ் பிலீவர்ஸ் சொல்லிட்டு இவங்க பண்றதெல்லாம் என்ன அநியாயமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இவங்க கும்பலோட நான் போக மாட்டேன்னு சொல்ற ஆட்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. யோசேப்பு தேவ மனிதர்களிடத்திலே தேவ ரகசியம் இருக்கிறது என்று தெரியும். அந்த மனிதர்கள் எவ்வளவுதான் மோசமாய் இருந்தாலும் தேவன் அவர்களோடு உலாவுகிறார் என்பதும் அவனுக்கு தெரியும். அவர்களை சரிப்படுத்துகிற அந்த அந்த
அந்த வாய்ப்பு, அந்த கடமை தனக்கு இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். அவனுடைய வார்த்தைகளை கவனியுங்க. அவன் என்ன சொல்றான்னா, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள். தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றான், தேவனை அறிந்தவர்கள் விசுவாசிகள், அவங்களை பார்த்து அவன் சொல்றான், நீங்கள் தீமை செய்தீர்கள், அந்த தீமையெல்லாம் தேவன் எனக்கு நன்மையாய் மாற்றினார். ஏன் என்னை இங்க கொண்டு வந்தார் தெரியுமா? ஏன் இந்த எகிப்திலே இந்த ஒரு பெரிய பிரதம மந்திரியாய் என்னை அவர் மாற்றி இருக்கிறார் என்று தெரியுமா? உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி. யாருக்கு ஜீவன் உண்டாகும்படி? எந்த ஜனங்கள் அவனை வந்து கொலை செய்ய முயற்சித்தார்களோ, எந்த மக்கள் வந்து அவனை அடிமையாய் விற்று இவ்வளவு வேதனைக்குள்ளாய் அவனை அனுமதித்தார்களோ, அவர்களுக்காக தேவன் இவனை உயர்த்தினாராம். அவனுடைய ஆட்டிடியூட் பாருங்க, இதுதான் உண்மையும் கூட. நம்ம சில சமயம் நினைக்கிறோம், ஐயோ விசுவாசிகள்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்றாங்களே, இவர்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்லாம் நம்ம நினைக்க தோணும் சில சமயம். அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. ஏனென்றால் யோசேப்புடைய வார்த்தைகளை பாருங்க, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க அதுக்காக அவங்க செய்யறதெல்லாம் தவறு இல்ல, அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நான் சொல்லல. போலித்தனம் பண்ணி வேடமிட்டு என்னெல்லாமோ பண்ணி யோசேப்புடைய சகோதரர்கள் செய்வதை விட அதிகமான கொடுமைகளை செய்கிறார்கள் சில சமயம் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு. அதனால் அவங்க செய்யறதெல்லாம் சரி என்று நான் சொல்லவில்லை. ஒரு சில மனிதர்கள் இந்த மாதிரி இருப்பதினாலே, ஒருவேளை பெருவாரியான மனிதர்கள் கூட அப்படி இருக்கலாம், அப்படி இருப்பதினாலே தேவனுடைய அழைப்புதலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் அவர்களை விட்டு விலகி வெளியே போயிடும்னு அர்த்தம் கிடையாது. தேவன் விசுவாசம் இல்லாத மனிதர்களோடும் போராடுகிறார், விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களோடும் அவர் போராடுகிறார், நம்மை மாதிரி மனிதர்களோடும் போராடுகிறார். ஆண்டவர் வந்து ஆயில் வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளவோ இருந்தது இல்லையா, நிறைய இருந்தது, 800 இயர்ஸ், 900 இயர்ஸ் இப்படியெல்லாம் இருந்தது எல்லாருக்கும். இது நோவாவின் இதுக்கு முன்னாடி எப்ப வந்து அவர் நோவாவின் வெள்ளம் வருவதற்கான அந்த இது என்ன, பாவம் பெருகியது. ஏன் பாவம் பெருகியதுன்னா, அந்த பாவம் ஏன் பெருகியது என்பதற்கு முன்பாக இந்த வசனம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தேவகுமாரர்கள் அதாவது பிலீவர்ஸ் மனுஷகுமாரத்திகளை அன்பிலீவர்ஸ் அவர்கள் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர்கள் என்பதாய் கண்டு பெண் எடுத்தார்கள் என்று வேதத்தில். அதாவது இதே மாதிரி யோசேப்பு பாருங்க, ஒருவேளை நமக்கு தெரியாது, அத்தாலியால் மிகவும் அழகுள்ள பெண்ணாய் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்ல அத்தாலியுடைய அம்மா அப்பா ஆகாபு எசபேல பார்த்து ஒரு ரகசிய ஒரு அப்ரிசியேஷன் யோசேப்புக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா சில சமயம் தேவனற்ற மனிதர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய அவர்களுக்கு இருக்கும் வளமை, அவர்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம், இதையெல்லாம் பார்த்து நம்ம அசந்து நிற்கிறோம். அப்பாப்பா வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் தேவனற்றவர்கள், நன்றாக நினைச்சுக்கீங்க. அவங்க இல்ல சில பேரு ரொம்ப தெளிவாக ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், தேவ பகைஞர்கள். இந்த மாதிரி தேவ பகைஞர்கள் என்று தெரிந்தும் அவர்களிடத்துல போய் சம்பந்தம் வைத்தால் என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே எகிப்திலே இருந்தாலும் எகிப்து தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் ஜாக்கிரதையாய் இருந்தான். தேவனுடைய ஜனங்கள் அவனுக்கு துரோகம் செய்தாலும் அந்த துரோகத்தினால் எகிப்து தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொண்டான். விசுவாசிகள் என்பவர்கள் அந்த மாதிரி விசுவாசத்திலே பலவீனமாய் இருப்பவர்கள்
நமக்கு சில சமயம் மிகுந்த தீமையை செய்கிறார்கள். நமக்கு அவர்கள் மிகுந்த தீமையை செய்வதனாலே நாம என்ன நினைக்கிறோம், சில சமயம் தேவனை நம்பாத ஜனங்கள் நமக்கு நிறைய உதவிகள் செய்யறாங்க. அப்போ இதையும் அதையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஆண்டவர் நல்லவர் தான், ஆனால் ஆண்டவரை தெரிந்ததாக சொல்லக்கூடிய ஜனங்கள் மோசமானவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறியாத ஜனங்கள் மிகுந்த நன்மை செய்பவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி யோசேப்பாத் செய்தது மாதிரி தேவனை அறியாத ஜனங்களோடு அதிக தோழமை வைக்கிறோம். சில சமயம் திருமண உறவுகள் கூட செய்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். அத்தாலியால் அவள் தேவனற்றவளாய் வந்தாள். தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் கூட அவள் பார்த்திருப்பாள், ஆனால் அது அவளுடைய இதயத்திலே போகவில்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுடைய ரிலிஜன் தான் உண்மையான ரிலிஜன், பாகால் தான் உண்மையான கடவுள், யெகோவா இஸ்ரவேலின் தேவன், யூதாவின் தேவன் கடவுள் அல்ல, இதுதான் அவளுடைய மதம். அந்த மதத்தை வைத்து அரசியலை நடத்துகிறாள். அப்ப அந்த அரசியலை நடத்த வேண்டும் என்றால் யூதாவின் கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? தாவீதின் குமாரனுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு கொடுத்ததை உடைக்க வேண்டும் என்றால் தன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னுடைய புருஷனுடைய, இறந்து போன புருஷனுடைய, தன்னுடைய மகன், அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த மாதிரி செய்து செய்யறான்னு பாக்குறோம். ஆனா ஒரே ஒரு அவளுடைய பேரன், ஒரே ஒருத்தனை மட்டும் ஒழித்து வைக்கிறார்கள். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் வித்து அந்த பையன், சின்ன பையன், அந்த குழந்தை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு பயங்கரமான கொடுங்கோலாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களை அழிக்கும் இஸ்ரவேல் மாதிரி அதை விட கொடுமையான ஒரு ராஜ்யத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாள் அந்த 6 வருடம் அத்தாலியார். இவ்வளவு கொடுமையான ராட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நம்மை ஒரு விசுவாசிகள், தேவனைக்கு நன்மை செய்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்திருப்பார்கள், என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் பயந்து எப்படியாவது தேவன் இந்த பெண்ணை அழித்து போட்டு ஒரு நல்ல ராஜ்யம் வர வேண்டும், நல்ல அரசாட்சி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ பேர் யோசித்திருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த சிறு குழந்தையை பாதுகாக்கிறான், அவ்வளவு வருஷம் பாதுகாக்கிறான், ஓரளவு நடக்கிற வரைக்கும், கொஞ்சம் விஷயம் தெரியற வரைக்கும் அவன் பெருசாகட்டும்னு சொல்லிட்டு. கை குழந்தை அந்த ராஜ்யத்தினுடைய செங்கோலை கொடுத்தால் அதை கையில வச்சுக்கணும் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்றான். அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த ராஜ்யத்திற்குள்ளாகத்தான் தேவனுடைய தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்துக்குள்ள வச்சு ரகசியத்தை பாதுகாக்கிறான். எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. யாராவது ஒருவன், அத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதுல யாராவது ஒருத்தன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்ல ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு அந்த உங்க பேரப்பிள்ளையில ஒரு பையனை எடுத்து நெக்ஸ்ட் ராஜாவாக்கி உங்களுக்கு சேலஞ்ச் பண்றதுக்காக இப்படி தேவாலயத்திலே வைத்திருக்கிறான் என்று சொன்னா என்ன கதியாகும்? நன்றாக யோசித்து பாருங்க. எந்த அளவிற்கு அத்தனை மனிதர்களை அவன் நம்ப வேண்டும் என்றால் அவனுக்கு விசுவாசம் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. அந்த ஆசாரியனுக்கு எவ்வளவு விசுவாசம் அவனுக்கு! தேவன் தன்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் நான் எதற்காக இதை செய்யறேன், எதுக்காக நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன்னா, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, அந்த ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் இதை செய்யறேன். தேவன் என்னை
பாதுகாப்பார். ஆபிரகாமை பார்த்து தேவன் இப்படி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதோ நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். கேடகமாய் இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கேடகமாய் இருக்கிறேன்னு சொன்னா நீ எப்பொழுதும் போர்க்களத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நிறைய ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ரிஸ்க் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை நான் என்னுடைய நண்பர் இடத்துல, அவர் ஒரு பேராசிரியர், நிறைய பெரிய, அவருக்கு எதுவுமே தடையாகவில்லை. 10 வருடத்திற்கு முன்பாகவே அவர் வந்து, 8 வருடத்திற்கு முன்பாகவே அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆயிட்டார். கிட்டத்தட்ட என் வயது ஆள் தான் ப்ரொஃபஸர் ஆயிட்டார். அது இல்லாம பெரிய பெரிய பதவியெல்லாம் வைத்து ஒரு பெரிய, ரொம்ப நல்ல, நிறைய பணம் வைத்திருக்கிறவர், தன்னுடைய ஆராய்ச்சிகளை செய்கிறவர். அப்படி இருந்தார். அப்போ அவர் என்ன பேசும்போது அவர் இப்படி சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், எங்களுடைய யூனிவர்சிட்டியில சில பேர் வந்து அவங்க இத்தனை வருடத்திற்குள்ளாக இவங்க நோபல் பரிசு வாங்குவார்கள் என்று சொல்லி குறித்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு வந்து எல்லா உதவிகளையும் செய்வாங்க. ஏன்னா அவங்க எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள், அது வந்து பல்கலைக்கழகத்திற்கு பெருமை அல்லவா, அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் என்னுடைய எங்களோடு அவர் வந்து கொலாபரேட் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னிடத்துல இருக்கிற ஒரு சயின்டிஸ்டோடு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வந்து அப்படி செய்தாலும் வெளியரங்கமா என்னோடு கொலாபரேட் பண்ணுகிறேன் மாதிரி காட்டிக்கொள்ள மாட்டார். நான் வந்து இவர் என்கிட்ட சொன்னார், நீ அவரிடத்துல நீ கேட்கலாமே அப்படின்னு என்னுடைய நண்பர் சொன்னார். நான் சொன்ன இல்லையா, அந்த பேராசிரியர் சொன்னார், நீ அவரிடத்துல உதவிகள் கேட்கலாமே, அவர் உனக்கு உதவுகிறார் என்று சொன்னால் இவங்க வந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பாங்களே, ஏன்னா அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக என்று சொல்லி என்னிடத்துல சொன்னார்கள். நான் சொன்னேன், இல்ல நான் அவரிடத்திலே நிறைய ஓப்பனாக கொலாபரேட் பண்றதுக்காக சில முயற்சிகள் எடுத்தேன், ஆனால் அவருக்கு அவ்வளவு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே என்னுடைய நண்பர் பேராசிரியர் இப்படியே சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார், ஓ யா, ஒருவேளை உனக்கு இருக்கும் இந்த அதிர்ஷ்டமில்லாத தன்மை அவரையும் வந்து தொற்றி கொள்ளுமோ என்று பயப்படுகிறாரோ என்னமோ என்று கிண்டலாக சொன்னார். பிறகு அந்த இந்த அதிர்ஷ்டமில்லாத தன்மை பற்றி கொண்டு அவருக்கு வருகிற நோபல் பரிசு கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி சிரித்துக் கொண்டே சொன்னார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், எல்லோருக்கும் எளிதாய் நடக்கிறது, உனக்கு ஏன் எவ்வளவு பிரச்சனை? எப்பொழுதும் ஏன் நீ போர்க்களத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய்? அதான். அப்போ இந்த உலகத்தின் ஜனங்கள் நம்மை பார்க்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு ஊர்ல உலகத்துல இல்லாத பிரச்சனை எல்லாம் வருது, ஐயோ நம்ம இவங்களோட போய் நின்று கொண்டு இருந்தா நம்மளுக்கு என்ன செய்யும், நமக்கும் எல்லா பிரச்சனையும் தொற்றி கொள்ளும் என்று சொல்லி இந்த உலகம் தேவ மனிதர்களை விட்டு விலகி போகிறது, வெறுத்து ஒதுங்குகிறது, தள்ளுண்ட நகரம் என்று சொல்லி அது என்ன செய்து தேவ ஜனங்களை பார்த்து ஒரு கட்டம் போட்டு ஒதுக்கி வைக்கிறது. இதுதான் உலகத்திலே நடக்கிறது. ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ வந்து பெரிய பெரிய நோபல் பரிசு இந்த வருடம் வரும் அடுத்த வருடம் வரும் என்று எதிர்பார்க்கும் மனிதர்கள் வந்து உனக்கு கேடகம் அல்ல, நான் உனக்கு கேடகம் என்று சொல்லுகிறார். பெரிய வக்கீல்கள் உனக்கு கேடகம் அல்ல, நான் உனக்கு கேடகம் என்று சொல்லுகிறார். மிகுந்த ஐஸ்வர்யம் உனக்கு கேடகம் அல்ல, நான் உனக்கு கேடகம் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நான் உன்னோடு பராக்கிரமசாலியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ஜனங்கள், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று போராடுபவர்களுக்கு போராட்டங்கள் தினசரி இருக்கும்.
அவங்க வாழ்க்கை ரிஸ்க் நிறைந்ததா இருக்கிறது. இந்த உலகத்தின் மனிதர்கள் ரிஸ்க் அனாலிசிஸ் என்று போட்டு பார்த்தா நிச்சயமாய் நமக்கு வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு ஹிஸ்டரி இருக்கும், ரிஸ்கா இருக்கும், இதை பார்த்து விலகி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா நிச்சயமாகவே நம்மை ரட்சிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்ய தான் கேடகமாய் இருக்கிறேன் என்று நிரூபித்துக் கொண்டே வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இந்த யோய்தா இந்த சிறு குழந்தையை வைத்து அந்த அவ்வளவு சூழ்ந்து இருக்கும் அந்த பயங்கரங்கள் இருந்த அந்த ஆலயத்தின் நடுவிலே அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், அழைத்தவர் உண்மையுள்ளவர், தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், ஒரு காலம் தன்னை கைவிட மாட்டார். தனக்கு கொடுத்த இந்த தரிசனத்தை அத்தாலியலுடைய கைகளிலே எடுத்து கொடுக்க மாட்டார் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். தேவன் தரிசனம் கொடுத்து விட்டார், தேவன் தனக்கு பாதுகாப்பா இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் எதுவும் செய்யாமல் இல்லை. ஏற்ற காலத்திலே ஏற்ற தருணத்திலே இப்படியெல்லாம் செய்யட்டோன்னு திட்டம் போட்டு அதை யோசித்து ஜெபித்து அதை சரியா வந்து எக்ஸிக்யூட் பண்றான், பிரமாதமா எக்ஸிக்யூட் பண்றான். அதுதான் திவ்ய காட்சி. தேவன் வந்து தேவனுடைய நாமம் எப்ப மகிமைப்படும் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமை எப்ப மகிமைப்படும்னா எல்லாம் நல்லா இருக்கும்போது. பிலீவர்ஸ் நான் சொன்னா நிச்சயமா வந்து எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு தெரிந்த இடத்துல நான் பிலீவர்னு காமித்து ஒரு சௌக்கியமான ஒரு சூழ்நிலையிலே நான் இருப்பதுனால தேவநாமம் மகிமைப்படுமா? பிலீவர்ஸ் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லி வெளியில தெரிஞ்சா என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது தைரியமாய் ஆண்டவருடைய சித்தத்தை நான் துணிந்து செய்து கொண்டிருக்கிறேன். இத வந்து ஒரு 200-300 பேர் பாக்குறாங்க, அவங்களுடைய இதயத்திலே தேவன் மகிமைப்படுவார். நன்றாக கவனிங்க. அவங்க பார்ப்பாங்க இந்த யோய்தா இவன் வந்து தன்னுடைய உயிரை பணையம் வைத்துக் கொண்டு இவன் வந்து இதை செய்யறான், அப்படின்னா தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், தேவன் உயிரோடு இருக்கிறார். எது வந்து அத்தாலியாலினாலே அதுக்கு முன்னாடி அவங்க அவனுடைய மகனாலே இந்த மாதிரி நாசமாய் கொண்டிருந்தது இல்லையா தேசம், இந்த நாசமாகி கொண்டிருந்த தேசம் எப்படி ஒரு பெரிய புரட்சியினாலே அந்த தேசம் முழுவதும் பிலீவிங் பீப்புள் நிறைந்த தேசமாய் மாறிவிட்டது? அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆசாரியனுடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பலிபீடத்திலே அவன் வைத்தான். அந்த அதை அவங்க எல்லாம் பாக்குறாங்க, பார்த்த உடனே அவங்களுடைய விசுவாசம் வளர்ந்து விடுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நல்ல விசுவாசி, ஆண்டவரை மிகவுமாய் நேசிக்கிற ஒரு விசுவாசி, கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதன் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னேன். எலியா ஒரு பல்கலைக்கழகமாயிருந்தான், எலிசா ஒரு பல்கலைக்கழகமாயிருந்தான், தீர்க்கதரிசி புத்திரர் எனப்படுவர் அவனை சுற்றி ஆண்டவருடைய மகத்துவங்களை இவருடைய வாழ்க்கையை பார்த்து அறிந்து கொள்கிறார்கள். இந்த நான் சொன்ன இல்லையா இந்த 200 பேர் 300 பேர் எத்தனை வீரர்கள் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அந்த வீரர்கள் எல்லாம் இந்த ஆசாரியனுடைய விசுவாசத்தை பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அந்த தீர்மானத்திலே உறுதியாயிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை பல்கலைக்கழகமாய் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை விரும்பப்பட்ட வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல, தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கை மிகவும் வெற்றிகள், இந்த உலகத்தின் பார்வையிலே வெற்றிகளை குவிக்கும் ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்திலே
தடை பண்ணுகிற தீய சக்திகளுக்கு போராடும் ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். தீய சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு அந்த தீய சக்திகள் கொடுக்கும் சில ஒரு சில காரியங்களை வைத்துக் கொண்டு சந்தோஷப்படும் வாழ்க்கையா இருக்க கூடாது. தீய சக்திகளோடு எதிர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எதிர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் மட்டுமல்ல, செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மேல அநியாயமாய் கொடுமையாய் அட்டூழியங்களை செய்பவர்கள், அட்டூழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஆசாரியன் அவன் வெறும் சும்மா மனசுல மட்டும் நினைக்கல, அவன் செயலிலே காட்டின. நம்முடைய வாழ்க்கையிலே செயல்களிலே எப்படி இருக்கு, நம்முடைய ஜெபம் நன்றாக ஜெபிக்கிறோம், நம்ம வந்து கொளுத்தப்படுகிற ஆலயங்களுக்காய் ஜெபிக்கிறோம், கஷ்டப்படுகிற பிலீவர்ஸ்காய் ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அதற்காக யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆசாரியன், வேதத்துல அருமையான ஒரு வசனம், என் மகிமையை காண்பிக்கும்படியாய் நான் பூமி எங்கும் உலாவுகிற கண்களை உடையவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னை பற்றி, உலாவும் கண்களை உடையவராய் இருக்கிறார். ஆனால் யாரையும் காணேன், ஒன்னு ரெண்டு பேரு தான் அந்த மாதிரி உத்தமமாய் எல்லாவித ஆபத்துக்களையும் எதிர்நோக்கி கொண்டு ஆண்டவருக்கு உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மாதிரி மனிதர்கள் தேவனுடைய கரத்திலே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒளிக்கு மனிதர்களை அழைத்து செல்பவர்களாய் இருப்பார்கள். அன்காம்ப்ரமைசிங், தேவனை ரொம்ப டியராய் நேசிக்கிற மனிதர்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நமக்கு வித்தியாசம் தெரியும், இவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள். இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவர்கள் கிடையாது, அவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள். அவர் ஒருவர் மாத்திரம் தனக்கு கேடகம், அது மட்டும் போதும், அப்படித்தான் இந்த ஆசாரியனும் நினைத்தான். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை, அவர் ஒருவர் மாத்திரம் எனக்கு கேடகம், அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செய்வேன், அவருடைய ராஜ்யத்துக்காக தினசரி என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நான் செய்வேன் என்ற அந்த தீர்மானம் நம்முடைய இதயத்திலே இருக்கட்டும். நம்முடைய கூடாரங்கள் ஆபிரகாமின் கூடாரங்களாய் மாறட்டும். நம்முடைய அச்சீவ்மெண்ட், நம்முடைய இந்த வேற தேசத்துல நாம் இருந்தாலும் நம்முடைய இங்கே நம்முடைய நிலைமை, நம்முடைய இதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் யோசேப்பின் எண்ணங்களாய் இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான ஆசாரியனுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஆண்டவரை உண்மை நேசிப்பது எப்படி, உண்மையே நம்பிக்கொண்டு இருப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்க எங்களுக்கு உதவி செய்தலும். இந்த உலகம் முழுவதும் அநீதியால் இருந்தாலும் சுவாமி, உண்மை நாங்கள் நம்பி நீதியான காரியங்கள் நடைபெறுவதற்கான தேவையான காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்தலும். ஒரு காலம் இந்த உலகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் சமரசம் செய்து கொண்டு விடாதபடிக்கு நீங்கள் கிருபியாய் காத்து கொள்ளுங்க. அத்தாலியாளின் ராஜ்யங்கள் அழியட்டும் சுவாமி. உம்முடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யங்கள் உருவாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. Thank you.
தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும். பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே, வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கட்டாவே.